பாண்டிச்சேரி ஸ்டைலில் கவளை மீன் மாங்காய் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சிருந்து 1/2 ஸ்பூனு வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி ப்ரௌன் கலராக ஆனோடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுது. கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடணும். அப்புறம் பூண்டு, நல்லா நசுக்கின பூண்டு, இடித்த பூண்டு போட்டுக்கணும். பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 5 நிமிஷம் வதங்கணும். பூண்டு வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு தக்காளி, 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சி தக்காளி போட்டுக்கணும். அப்புறம் 5 நிமிஷம் இதுவும் வதங்கணும். அதை வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு புளி எடுத்துட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். அந்த புளி இதில் சேர்த்துக்கணும். புளி தண்ணி தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். மிளகாத்தூள் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கொதிக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கணும். அங்கே போட்டுட்டு மீன் போடணும். இது மத்தி மீன் இல்லை, கவளை மீன். மீன் போட்டாச்சு. மீன் போட்டு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சா ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுது, குழம்பு ரெடி ஆகிடுது. மீன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கவளை மீன் மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.